ஹலோ மக்களே, இன்னைக்கு குக் வித் கோமாலில இருந்து பாம்பே ஐஸ் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சுருங்க. ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். அதே கப்பில் ஒரு கால் கப் சர்க்கரை, 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து எல்லாத்தையும் கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே நல்லா தண்ணியாக இருந்தது கெட்டியாகும். இப்போ குங்குமப்பூவை பாலில் சேர்த்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குங்குமப்பூ சேர்த்ததுனால நல்ல கலர் வந்துடும், எக்ஸ்ட்ரா ஃபுட் கலர் எதுவும் தேவைப்படாது. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் கிண்டிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்துக்கலாம். இதில் நம்ம பண்ண அல்வாவை சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே இன்னொரு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மெலிசா அண்ட் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க பார்ச்மெண்ட் பேப்பரை எடுத்துடலாம். கொஞ்சமாக முந்திரி அண்ட் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சிங்கனாலே நல்லா பக்காவாக செட் ஆகிடும். அடுத்து அவுட்டர் எட்ஜஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட பாம்பே ஐஸ் அல்வா ரெடி. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் 7 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். ஒரு ஐஸ் அல்வா ஷீட் கடியிலையும் பார்ச்மெண்ட் பேப்பர் போடுங்க, அப்போ தான் ஷீட் ரெண்டும் ஒட்டாமல் இருக்கும். அண்ட் குக் வித் கோமாலியில் இந்த ரெசிபி யார் பண்ணதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. பாய் பாய்.